நிர்மலா, கமலியை வெளியில அனுப்புறது எப்படி? இந்த முறை பிளான் மிஸ் ஆகவே கூடாது. நான் ஒரு பிளான் யோசிச்சு வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாரு. பாத்தியா கிளா, நாம ரெண்டு பேர் நிக்கிறது கூட தெரியாம அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். அசிங்கப்பட்ட பிறகும் மறுபடியும் நமக்கு இன்னொரு அவமானம் தேவையா? அகிலா, ஒட்டி கேக்குற தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம தலைய வெடிச்சிரும். நம்ம அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்குறோம். நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நமக்கு இதை விட்டா வேற வழி இல்ல. அகிலா, இதுல வெக்கப்படுறதுக்கோ வேதனைப்படுறதுக்கோ எதுவுமே இல்ல. உலகம் முழுக்க இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்க. அப்டேட்ல இருக்கணும்னா அவமானத்தை பார்க்க கூடாது. இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு முக்கியம். கண்ணை குருமி ஆக்கிக்கிட்டு காதை ஷார்ப்பா தீட்டி வச்சுக்கணும். புரியுதா? என்னமோ சொல்ற. வா அகிலா, முதல்ல வந்த வேலைய பார்ப்போம். ஹலோ கமலி, ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டீங்களா? இல்ல கமலி, இன்னும் வர்க் முடியல. என்னமா முடியல? நிறைய வர்க் பெண்டிங்ல இருக்கு. எப்ப முடியும்? எனக்கு லேட் ஆகும் நினைக்கிறேன். நீ எனக்காக எதிர்பார்க்காத, தூங்கிடு. சரி, நீங்க வேலையை பாருங்க. குட் நைட். குட் நைட். பாத்தியா அகிலா, நம்ம சூர்யாவை ரொமான்ஸ் வலையில விழ வச்சிட்டா. என்ன கமலி, பயப்படுவேன்னு பார்த்தா கொஞ்சம் கூட அசரமா வந்திருக்க. நீங்க ஃபோன் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி? நீங்க வந்த கார் சத்தத்தையும் நீங்க யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் ஸ்மெல்லையும் வச்சே நீங்க எப்பயோ வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கார் சவுண்ட் பெர்ஃப்யூம் ஸ்மெல் காட்டி கொடுத்துருச்சா? இனிமே எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாப்போம். அது ரெண்டும் இல்லனா கூட நீங்க வரதை என்னால கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி? நீங்க வரதை கண்டுபிடிக்க உங்க காலடி சத்தமே போதும். அத வச்சு கூட கண்டுபிடிக்க முடியுமா? இப்படி எல்லாம் பேசுனா ஒரு ஆம்பளை சரண்டர் ஆகாம என்ன பண்ணுவான் சொல்லு. நீங்க முதல் மரியாதை படம் பாத்திருக்கீங்களா?
அதுல ராதா காலடி எடுத்து வச்சதும் சிவாஜி சார் உடம்பு எப்படி துடிக்கும் பாத்திருக்கேன் ஆனா அது சும்மா சினிமா தானே கமலி நிஜ வாழ்க்கையில நடக்கிறது தானே சினிமால எடுக்கிறாங்க நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க எங்க அப்பா ட்ரெயின்ல இருந்து இறங்கனதும் எங்க அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னு கரெக்டா சொல்லுவாங்க நாங்க ஃபோன் பண்ணி பார்த்தா இப்பதாமா ட்ரெயின்ல இருந்து இறங்கனேன்னு அப்பா சொல்வாரு இதே என்னன்னு சொல்றது எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் தேங்க்ஸ் கமலி எதுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டதுக்கு உங்க தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஏன் கமலி நான் உங்களை புரிஞ்சிட்டதுக்கு நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டீங்க நீங்க என்ன புரிஞ்சிக்காததுக்கு நான் என்ன சொல்லட்டும் அகிலா இவ இதே ஸ்பீட்ல முன்னேறி போனா நம்ம நலம அவ்வளவுதான் இதுக்கு ஒரு முட்டுக்கட்ட போட்டே ஆகணும் ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நீங்க ஏன் அத சீரியஸா எடுத்துட்டீங்க நீ விளையாட்டுக்கே சொல்லிருந்தாலும் நிஜமாவே இது சீரியஸான விஷயம்தான் ஏ இது இத்தனை நாள் எனக்கு தோணு நினைக்கும் போது ரொம்ப ஷேம்ஃபுல்லா இருக்கு கமலி சொல்லு கமலி இனிமே நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் வந்ததும் வராததுமா உங்களை நான் ஏதேதோ சொல்லி மூட் அவுட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இல்ல கமலி சில விஷயங்களை ஓபனா பேசினாதான் அதுல இருக்கிற உண்மையை புரியுது ஃபீல் பண்ணதெல்லாம் போதும் டின்னருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நல்ல டேஸ்டியா நீ எது செஞ்சாலும் எனக்கு ஓகே சரி நான் போய் சமைக்கிறேன் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அகிலா இந்த பெயிண்ட் எல்லாம் பழசாயிடுச்சு இத உடனே மாத்தணும் ஆரஞ்சு கலர் மாத்தனா நல்லா இருக்கும் அவ நீ சொல்றத நம்பாம நம்மள முறைச்சிட்டு போற போட்டோ நமக்கு என்ன நீ வா இவ சமைச்சு நம்ம சூர்யாவை சாச்சிடுவா போல இருக்கேன் இப்ப என்ன பண்றதா கிளா இவ போக்குல விட்டா இவ ஈஸியா ஜெயிச்சிடுவா போல இருக்கே அவ போக்குல அவளை விட கூடாது சூப்பர் ஐடியா கிளா இவள நானு பாத்துறேன் மேடம் அகிலா வாசனை தூக்குது சூர்யா கமலி பண்ண சமையல சீண்ட கூட மாட்டா அதுதான் எனக்கு வேணும் அவ அவமானத்துல தலை குனிஞ்சு என் முன்னால நிக்கணும் சரி வா வா அதுக்குள்ள ஊட்டி விட்டுற போறா என்னமா இதெல்லாம் உங்க சின்னையாக்கு பிடிச்ச ஐட்டம் தானே அம்மா இப்படி எல்லாம் ஒரு ஐட்டம் ஐயாவுக்கு பிடிக்கும்னு நீங்க சமைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது கோபி சூர்யாவுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா இட்லியும் உப்மாவும் இடியாப்பமும் அவன் எந்த காலத்துல சாப்பிட்டிருக்கான் நான் அவனுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணிருக்கேன் வந்து சாப்பிட சொல்லு இதோ
சின்னையாவே வந்துட்டாரே. சூர்யா, உனக்காக நான் இதையெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன். எதுக்கு வேஸ்ட் ஆர்டர் பண்ணீங்க கோபி? நான் இப்ப இதெல்லாம் சாப்பிடுறதே இல்லைன்னு நீ உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? என்ன சூர்யா, இது புது பழக்கம். உனக்கு பிடிக்கும்னு இதையெல்லாம் ஆர்டர் பண்ணா பிடிக்காதுன்னு சொல்ற? இதெல்லாம் ஹெல்த்துக்கு எவ்வளவு கெட்டதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. என்ன ஹெல்த்துக்கு கெட்டதா? அத நான் சொல்லும் போதெல்லாம் நீ கேட்டதே இல்ல. ஓ இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுகிட்டே இருப்ப. கோபியோட சமையல் பிடிக்காதனால இத்தனை நாளா இதெல்லாம் சாப்பிட வேண்டியதாயிடுச்சு. இப்பதான் வகை வகையா செஞ்சு கொடுக்க ஆள் இருக்குல்ல. ஏங்க, அவங்க ஆசையா வாங்கியிருக்காங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதை சாப்பிடுங்களேன். என்ன கமலினி, இந்த பழக்கத்தை விடுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆரம்பிச்சா மறுபடியும் ஓட்டிக்கும் பரவாயில்லையா? என்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுறதுனால எதுவும் ஆகாது சூர்யா. கோபி, இதையெல்லாம் எடுத்து வை. ஆரம்பத்தில் இதெல்லாம் வேணான்னு சொன்னதே நீங்கதான். இப்ப ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? அவங்க அடம் பிடிக்கிறதுக்கு காரணம் இருக்கு சூர்யா. உங்க அன்பு எனக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு அடம் பிடிச்சும் ஏன் புரிஞ்சுக்க மாட்ற சூர்யா? இவளுக்கு முன்னாடி என்னையே இப்படி அவமானப்படுத்துற. கோபி ஐயா, இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா? தானி 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டாங்க ஐயா. என்ன மெனு? ஒரு கப் ஓட்ஸ் கஞ்சியும் ஒரு கப் முள்ளங்கி ஜூஸும். இன்னும் அநியாயமா இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் டயட் ஃபுட்டு, எனக்கு ஜங்க் ஃபுட்டா? கமலி பார்த்தல, அழக மெயின்டைன் பண்றதுக்கு அரைவயிறு கால்வயிறு சாப்பிடுறாங்க. நீ இப்படி வெரைட்டி வெரைட்டியா சமைச்சு இந்த வெயிட் போட வச்சிடாத. கமலி, சூர்யா சொன்னது காதல விழுந்துச்சா? அன்பு காட்டுறேன்னு சொல்லி அவன் அண்டா சைஸ்ல குண்டா ஆக்கிடாதன்னு சொல்றான். இது எல்லாமே ஆர்கானிக் ஃபுட்ஸ். ஆயில் யூஸ் பண்ணாம ஆவில வேக வச்சது. எவ்வளவு சாப்பிட்டாலும் எதுவும் ஆகாது. வேணும்னா நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. அகிலா, பந்த எந்த பக்கம் வீசினாலும் எப்படி பறந்து வந்து கேட்ச் பிடிக்கிற பாத்தியா? வெட்டியா நீங்க என்ன மத்தவங்கள மாதிரி வீட்லயே இருக்கீங்க? போதும், வேலைக்கு போறீங்க, நாள் எல்லாம் உழைக்கிறீங்க, கொஞ்சமாவது எனர்ஜி வேண்டாமா? அகிலா, அவ வெட்டின்னு உன்னை என்னை தான் சொல்றா, உனக்கு புரியுதா? கோபி, அப்ப இதையெல்லாம் எடுத்து குப்பையில போடு. கல்யாணமாம் கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கல்யாணமாம் கல்யாணம் தொடர்கிறது. நீங்க சாப்பிடுங்க. என்ன சூர்யா, இது நல்லாவா இருக்கு? என்ன தனியா விட்டு நீ மட்டும் சாப்பிடுற? வா மதன், வந்து ஜாயின் பண்ணிக்கோ. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? எல்லாம் கமலி ஸ்பெஷல் தான். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு என்ன வேணும்னு கமலிக்கு நல்லாவே தெரியும், ஆனா அவ தான் என்ன கவனிக்க மாட்டேங்கிறான். கமலி, மதன கவனி. நீ எப்ப கவனிப்பேன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் கமலி. இது உங்களுக்குன்னு கொஞ்சமா தான் சரியா செஞ்சேன். அதுக்கு என்ன கமலி, இருக்கிறத நாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். என்ன மதன்? கண்டிப்பா நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.
கமலி சர்வ் பண்ணு. உன் கோபம் தான் கமலி உனக்கு அழகு. இதுதான் என்ன பைத்தியமாக்கி உன் பின்னாடி அலைய வைக்கிறது. என்ன மதன் சாப்பிடாம என்ன யோசிக்கிற? நத்திங். ஐயோ என்னங்க அது, இவ்வளோ டேஸ்டா இருக்கு. மதன் கமலி நல்ல டேஸ்டா சமைப்பா. அழகா இருந்தா நல்லா சமைக்க வராதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இவங்க பின்றாங்களே. கமலி அழகா பெயிண்டிங் கூட பண்ணுவா தெரியும்ல? தெரியுமே. சூர்யா சாப்பிடும் போது பேசக்கூடாது. சாரி. தண்ணி குடு. ஒரு புது கான்ட்ராக்ட் சைன் பண்றேன். பெரிய பட்ஜெட். நிஜமாவா? இது நானே என் சொந்த முயற்சியில பிடிச்ச முதல் கான்ட்ராக்ட். கங்கிராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. சொல்லிருந்தா மெனுல ஒரு ஸ்வீட் சேர்த்திருப்பேனே. முதல்ல நல்லபடியா கான்ட்ராக்ட் சைன் பண்ணி நம்ம கைக்கு வரட்டும். அப்புறம் ஸ்வீட் என்ன ட்ரீட்டே வைக்கலாம். எல்லாம் நல்லபடியா தான் முடியும். எனக்கே தெரியாம வாட்ஸ்அப் எடுத்து உங்ககிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கான்னு செக் பண்றேன் தெரியுமா? கல்யாணமாம் கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கல்யாணமாம் கல்யாணம் தொடர்கிறது. அகிலா எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன?
வர்க்அவுட் ஆகுமா? முயற்சி பண்ணா முடியாத விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ட்ரை பண்ணலாம். கோபி வரா. கோபி என்னம்மா? அகிலாவுக்கு டைமுக்கு மாத்திரை கொடுக்கணுமே, கொடுத்தியா? ஐயோயோ மறந்துட்டம்மா. இப்பெல்லாம் இவன் சின்னையாவை தான் கவனிக்கிறான், பிஸி ஆயிட்டாருல்ல. அப்படிலாம் இல்லம்மா, இதை எடுத்துட்டு வந்துடுறேன். கோபி அம்மா இதை கொடுத்துட்டு போ, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. சரிம்மா. அகிலா ஒரு நிமிஷம் இதை பிடி.